ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரான் பெருமாள் கோவிலே ஆகம சாஸ்திர விரோதமாக இந்திய அரசியல் சட்டங்களுக்கு விரோதமாக தினமலரின் முதலாளி என்று சொல்லப்படுகிற ஆர் ஆர் கோபால்ஜி என்கிற பசுந்தோல் போர்த்திய புலி கேரள தந்திரிக முறையிலே நடக்கும் தேவ பிரஷ்னம் அல்லது அஷ்டமங்கல பிரஷ்னம் அல்லது பிரசன்னம் என்று சொல்லப்படுகிற இந்த பிரஷ்னத்தை நேற்று இன்று இரண்டு நாளும் நடத்தியிருக்கிறார். இதற்கு துணை போனது இந்த கோவிலுடைய செயல் அலுவலர், இந்து சமயத்துறையின் தூத்துக்குடி இணை ஆணையர், இந்து சமயத்துறையுடைய ஆணையரும் கூட. பணம் வச்சிருக்காங்கன்றதுக்காக யாரை வேணால் என்ன வேணால் செய்ய விடலாம் என்கிற நிலைமை தான் இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கிறது. தேவ பிரஷ்னம் என்பது கிடையவே கிடையாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே திருக்குறுங்குடியின் வழக்கிலே போது நீதிபதி திருமதி மாலா அவர்களின் தீர்ப்பிலே தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறது. தேவ பிரஷ்னம் என்பது தமிழ்நாட்டிற்கு உகந்தது அல்ல என்று எழுதியிருக்கிறது. தமிழ்நாட்டின் ஆலய நுழைவு சட்டத்திலே கோவிலுக்கு சம்பந்தமில்லாத எந்த காரியத்தையும் கோவிலில் நடத்தக்கூடாது என்று தெளிவாக எழுதியிருக்கிறது. அப்படி அந்த விஷயத்தை செய்வார்களே ஆனால் அந்த கோவிலுடைய செயலாளர் அவர்கள் மீது தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் வேலையே பயிரை மேய்வது போலே அந்த செயலாளர் பணக்காரரான கோபால்ஜி என்பவரை வைத்துக்கொண்டு இந்த கோவிலிலே செய்யக்கூடாத செயல்களை சட்ட விரோதமாக, ஆகம சாஸ்திர விரோதமாக, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விரோதமாக செய்து கொண்டிருக்கிறார். இது குறித்து நேற்று காவல் நிலையத்திலே புகார் கொடுத்தேன். அதைத் தொடர்ந்து இன்று அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதனால் தமிழ்நாடு டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்களுக்கு இதை எஸ்கலேட் பண்ணியிருக்கேன், மேல்முறையீடு செய்திருக்கிறேன். இது குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். திரு கோபால்ஜி அவர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், பசுந்தோல் போர்த்திய புலியாக இருப்பது வெளியே வந்திருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஆணி வேறான சித்தாந்தங்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு செயலை கள்ளபிரான் கோவிலிலே, அதுவும் ஸ்ரீ வைகுண்டம் என்கிற பூலோகத்தில் இருக்கும் ஸ்ரீ வைகுண்டத்திலே நடத்த துணிவு எப்படித்தான் உங்களுக்கு வந்ததோ தெரியவில்லை. இதனால என்ன லாபத்தை நீங்கள் அடையப் போகிறீர்கள்? உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கோவிலுக்கு செல்கிறீர்களா, இல்லது பாவ மூட்டைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கோவிலுக்கு செல்கிறீர்களா என்று சாஸ்திரங்களை நன்கு படித்த ஆச்சாரியர்களை அணுகி அவர்களை கேட்க வேண்டும். பணம் இருக்கிறது என்பதற்காக பெருமான் ஒருவனுக்கும் வைகுண்ட பதவி கொடுப்பதில்லை. பக்தி இருக்கிறதா என்று பார்க்கிறான். சுவாமி ராமானுஜருடைய அனுக்கிரகம் அவனுக்கு இருக்கிறதா என்று பார்க்கிறான். ஒருவன் சம்பிரதாயத்திற்கு விசுவாசமாக இருக்கிறானா என்பதை பெருமான் பார்க்கிறான். இதில் எந்த ஒரு துளியும் இல்லாமல், எந்த பெரியவரையும் கலந்து ஆலோசிக்காமல், உங்கள் இஷ்டத்திற்கு கோவிலை என்னமோ உங்கள் சொந்த சொத்தை போலே நினைத்து கொண்டு கோவிலிலே செய்வது அராஜகத்தின் உச்சகட்டம். உங்கள் கையிலே பத்திரிகை இருக்கிறது என்பதற்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களே ஆனால் அந்த செயலை, அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரமாகிவிட்டது. நம்மாழ்வார் சொல்லுகிறார், வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து, ஆழ்ந்தார் என்றல்லால் அன்று முதல் இன்றறுதியா, வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்குறில், ஆழ்ந்தார் கடல் பள்ளி அண்ணன் அடியவராமினோ என்று ஆழ்வார் சொல்லுகிறார். யாரும் நிரந்தரமாக வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. ஒரு மழை, அந்த மழையின் துளி விழும்பொழுது ஒரு குமிழ் வருகிறது, அந்த குமிழின் ஆயுசு அடுத்த மழை துளி அந்த குமிழின் மீது படும் வரையில் மட்டுமேதான். இதை நீங்கள் மனதிலே நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம் பெரிதாக பெரிதாக, உங்களுடைய நிறுவனமும் பங்கு போட்டு பங்கு போட்டு பங்கு போட்டு பங்கு போட்டு போய்கொண்டிருக்கிறது. ஒன்றுமில்லாமல் போவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. கையிலே பத்திரிகை வைத்திருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் நினைப்பதையெல்லாம் கோவிலிலே நடத்த வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை உங்கள் வீட்டிலே செய்வதற்கு யாரும் தடை செய்ய போவதில்லை. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய சுதந்திரம், அது யாரும் தடுக்க போவதில்லை. ஆனால் பொது சொத்தான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய தேசமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலிலே உங்கள் ஆதிக்கத்தை காட்ட நினைத்தால் மகாபலி சக்கரவர்த்தியின் சரித்திரத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த சரித்திரத்தை நினைவில் கொண்டால் இந்த உலகத்திலே இருக்கும் அனைத்தும் பெருமானின் சொத்து என்பது உங்களுக்கு புலப்படும். புலப்படவில்லை என்றால் ராவணனின் கதிதான் உங்களுக்கும் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அடியானாக
என்னுடைய கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன். இதை சாபமாக எடுத்துக் கொள்வீர்களோ இல்லை வசமாக எடுத்துக் கொள்வீர்களோ அது உங்களுடைய இஷ்டம். இந்த செயலை நீங்கள் செய்வதனாலே நீங்கள் பெரும் பாடுபட போகிறீர்கள் என்பது மட்டும் எனக்கு திண்ணமாக தெரிகிறது. அதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன். உணர்ந்து தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். பெருமானின் திருவடியிலே விழுந்து அவனிடம் சரணாகதி செய்து மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை செய்யவில்லை என்றால் 7 ஜென்மத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கு என்ன ஆகுன்றது நீங்கள் நன்னா இருக்கீங்கோ அப்படித்தான் நாங்கள்லாம் சொல்லுவோம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தவன் வயிறெறிந்து சொல்லுவதை நீங்கள் மீறி இப்படி கோவில்களிலே உங்கள் இஷ்டத்திற்கு நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் வெளியில் செய்கிற அந்த கிமிக்ஸ் இருக்கு பாருங்க, இந்து மதத்திற்காக நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அந்த மதத்தை கீழே போட்டு மிதிக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு வெளியிலே வேஷத்தை கட்டி கொண்டிருப்பது நல்லதல்ல. உங்கள் வீட்டிலே பெண்மணிகள் இருந்தால் அவர்கள் இதை பார்த்தார்களேனால் அவர்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்ல வேண்டும். உங்கள் வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பம் அவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை ஒரே நேரத்திலே போட்டு கீழே நசுக்கி விடாதீர்கள். ராவணன் எவ்வளவுதான் தபஸ்வியாக இருந்தாலும் அவன் செய்த ஒரு குற்றம் அவனை கீழே தள்ளியது. நீங்கள் செய்யும் இந்த குற்றம் ராவணன் செய்த குற்றத்தை விட கொடும் குற்றம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு விரோதமாக, சனாதன தர்மத்திற்கு விரோதமாக, ஆகம சாஸ்திரத்திற்கு விரோதமாக நீங்கள் ஒரு செயலை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கோவிலிலே தமிழ்நாட்டிலே நடத்துவது உங்களுக்கு நல்லதல்ல என்று நான் சொல்லவில்லை, பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுக்கு பிரச்சனம் பார்க்கணும்னா கேரளாவுக்கு போங்கோ, அங்கே உட்காந்துன்னு பாருங்கோ, அங்கே இருப்பவர்கள் அதை ஏற்பார்கள். அந்த அந்த பூமியிலே அது சரி ஒத்துக்கொள்ளப்பட்டது. அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும். ஆனால் அங்கே இருந்து இங்கே ஒருவரை அழைத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டில் செய்யாமல் கோவிலில் செய்யறதுன்றது கொடுமையிலும் கொடுமை, மிகவும் கொடுமை, பாவத்திலும் பாவம், மிகவும் பெரிய பாவம். கோபாலஜி அவர்களே, இதை மனதில் நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரடியாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு கீழே இருக்கிற 1008 பூஜாக்கள் உங்களை உசுப்பேத்தி விடுவார்கள். உங்களுக்கும் நேற்று நான் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று தெரியும். தெரிந்ததனால்தான் இன்று நீங்கள் இந்த தேவ பிரஷ்னத்தை நேற்று நடந்த இடத்திலே நடத்தாமல் திருவேங்கடமுடையான் சன்னதி முன்னே நடத்தியிருக்கிறீர்கள். அங்கே யாரையும் அனுமதிக்காமலும் செய்திருக்கிறீர்கள். பொதுமக்களை கோவிலுக்குள்ளே வர விடாமல் உங்கள் சொந்த சொத்தை போலே அங்கே முட்டு போடுவது இன்னும் உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்று விரைவிலே இதற்கான பதிலை சட்ட ரீதியாக நாம் பெறுவோம். மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், புண்ணியத்தை சேர்ப்பதற்காக கோவிலுக்கு செல்ல வேண்டுமே ஒழிய அங்கே சென்று மூட்டை 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 மூட்டையாக பாவத்தை சேர்த்து கொள்ளாதீர்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த தேவ பிரஷ்னம் என்பதை தமிழ்நாட்டிலே செய்யக்கூடிய இருக்கும் ஆகம முறையிலே இருக்கக்கூடிய எந்த கோவிலே செய்யும் எவருக்குமே இதை சொல்லிக் கொள்கிறேன். இதனால்தான் பலரும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே திருக்குறுங்குடி வழக்கிலே திருமதி மாலா அவர்களுடைய தீர்ப்பிலே தேவ பிரஷ்னம் என்பது தமிழ்நாட்டிற்கு ஒத்துக்கொள்ளப்படாத ஒரு விஷயம், தமிழ்நாட்டு ஆகம கோவில்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று தீர்மானமாக அவர் சொல்லியிருக்கிறார். இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுக்கு சட்ட வல்லுநர்களெல்லாம் இருப்பார்கள், அவர்கள்லாம் கலந்தாசிங்க. கீழே இருக்கிற எடுபுடி ரிப்போர்ட்டர்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உட்காராதீங்கோ, நல்லதில்லை. நாளைக்கும் நீங்கள் இதை செய்வீர்களானால் 3 நாள் தொடர்ந்து ஒரு பாவ செயலை செய்பவன் என்ன கதி அடைவான், அதுவும் தெரிந்தே செய்பவன் எந்த கதி அடைவான் என்பதை பெரியவர்களை கேட்டு நீங்கள் தெரிந்து கொண்டு சரியான முறையிலே சனாதன தர்மத்திற்கு நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் கூட நானும் இருப்பேன். இல்லை என்றால் உங்களுக்கு எதிர் திசையிலே தான் நிற்பேன். பெருமானுடைய அடியானாக அவனிட்ட கட்டளையை அவன் விரோதிகளுக்கு செய்து கொண்டே இருப்பேன். சட்ட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாகவும் நீங்கள் செய்வது தவறு தவறு தவறு. திருத்தி கொள்ளுங்கள். திருத்தி கொண்டால் உய்வடைவீர்கள். தவறை உணர்ந்து வருபவர்களை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்றுமே ஏற்றுக்கொள்ளும். ஆனால் செய்த தவறை நியாயப்படுத்தும் எந்த ஒருவனையும் எந்த காலத்திலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் இதிகாச புராணங்களை படித்தவர்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் நிலை என்ன ஆயிற்று என்பது நன்கு தெரியும், உங்களுக்கும் தெரிய வேண்டியது. பத்திரிகை ஆசிரியராக ஒரு முதலாளியாக இருக்கும் உங்களுக்கு இது தெரியவில்லை என்றால் நீங்கள்லாம் பத்திரிகை ஆசிரியர் இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை. சும்மா அரசியல் பண்ணுறதுக்காக பத்திரிகை நடத்தினீங்கன்னாக்கா கோவிலிலே அரசியலை கொண்டு வந்து இதை போன்ற உங்களுடைய சொந்த வீடை போல கோவிலை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். இது நிறுத்தவில்லை என்றால் சட்டப்படியான நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே எடுத்தாச்சு, உங்கள் மீது காவல்துறையிலே புகார் இருக்கிறது. இந்த புகாரின் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் போகலாம்.
ஏன்னா இந்த தேவ பிரச்சனத்தை பண்ணுறதுக்கே அந்த காவல்துறையோடைய உதவியை நீங்கள் நாடியிருக்கிறீர்கள். இதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. அந்த காவல்துறையும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது. சட்ட விரோதமான செயலுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பதை பார்த்து இந்த நாடு சீக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் வரும். நீதிமன்றங்கள் இதற்கான தக்க நடவடிக்கையை தக்க தீர்ப்பை கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் பரவாயில்லை, நான் இருக்கும் வரையிலே எதிராசனுடைய சிஷ்யனாக நான் இதை செய்தே தீருவேன். தவறை திருத்திக் கொண்டால் நல்லது, திருத்திக் கொள்ள மாட்டேன் என்று அடம் பிடித்து அகம்பாவம் பிடித்து திரிந்தவர்களின் கதி இதிகாச புராணங்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராம்.